ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, நம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து வருஷத்தோட முதல் நாள் இல்லைங்களா? ஸோ ஸ்வீட் ரெசிபியோட ஆரம்பிக்கலாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து எல்லாமே நல்லபடியாக இனிப்பாக தித்திப்பாக நடக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த ஸ்வீட் ரெசிபி வந்து ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. இதை எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறக்கு முன்னாடி, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் இதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்காக ஒரு கடாயை வச்சு லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் பாருங்கள், இந்தளவுக்கு எடுத்துகிட்டா கரெக்டாக இருக்கும், அதிகமாக நெய் தேவைப்படாது. நெய் லைட்டாக உருகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நட்ஸ் சேர்த்துக்கலாங்க. பாதாம், முந்திரி இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது லைட்டாக கலர் மாறி இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் இது வெளியில் எடுத்துடலாம். தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நெய் எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. ஆல்ரெடி முந்திரி வறுத்துருக்கு இல்லைங்களா, அதே நெய்யில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை சேர்த்துக்கலாங்க. வெள்ளை ரவை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவையோட கலர் வந்து லைட்டாக மாறி இல்லைங்களா, அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ ரவையோட கலர் லைட்டாக மாறி இருக்கு இல்லைங்களா, இப்போ வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம 1/4 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கோம் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் கெட்டியாகுது பாருங்கள், இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இந்த அளவு கெட்டியானதுக்கப்புறம் 2 கப் பால் சேர்த்துக்கலாங்க. 2 கப் அப்படின்னா கிட்டத்தட்ட 1/2 லிட்டர் அளவுக்கு பால் தேவைப்படும். நாம் வந்து 1/4 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கோம், 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கோம், அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு பால் தேவைப்படுது. பால் சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. லைட்டாக வந்து கெட்டியான மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதனால நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வருது இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இனிப்பு வந்து ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம், இதுவே கரெக்டாக இருந்துச்சு. இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவாக வேணும் அப்படிங்கிறவங்க இனிப்போட அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது இல்லைங்களா, அப்போ வந்து கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாங்க, நல்லா வாசனையாக இருக்கிறக்காக. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து முந்திரி எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுடலாங்க, அவ்வளோதான். ஒரு 10 நிமிஷம் கூட இல்லைங்க, டீ காஃபி போடுற நேரத்தில் டக்குன்னு இது ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து நம்ம சர்வ் பண்ணிடலாங்க, அவ்வளோதான். சூப்பரான பாயாசம் பாருங்கள், டக்குன்னு ரெடி பண்ணிட்டோம். இதுக்கு ரவையும் அதிகமாக தேவைப்படாதுங்க. 1/4 கப் அளவுக்கு ரவை இருந்துச்சு அப்படின்னா நாம் ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க. அதே மாதிரி ஸ்வீட்டாக, அதாவது இனிப்பு ஏதாச்சும் குடிக்கணும் போல தோணி இல்லைங்களா, அந்த டைமில் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சும் ஃபீட்பேக் மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.